நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்ரீ ரங்கநாதாய காவேரி மத்யசாயினே அர்ச்சாவதார சிரேஷ்டாய சர்வமங்களதாயினே. பகவத் பக்தர்களுக்கு சில சித்திகள் ஏற்படுறது அப்படிங்கிறது சகஜம். அவர்கள் அத்தகைய சித்திகளுக்கு ஆசைப்படாட்டாலும் கூட அவர்களுடைய ஒரு பக்தி நிஷ்டையினாலே தானாகவே அத்தகைய சித்திகள் அவர்களுக்கு ஏற்படுறது உண்டு. யோகிகளுக்கு ஏற்படக்கூடிய சித்திகளும் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சித்திகளும் ஒன்றுதான். ஆனால் யோகிகளுக்கு ஏற்படக்கூடிய சித்திகளுக்கும் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சித்திகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, யோகி அந்த சித்தியை தானா முயற்சி செய்து அத்தகைய சித்திகளை அடையிறார். பக்தருக்கோ அந்த சித்திகள் தானா பகவானுடைய கிருபையினால் சம்பவிக்கின்றது. இதுதான் வித்தியாசம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அங்கே ஓடி இங்கே ஓடி ராத்திரி பகலாக உழைச்சி அந்த சேர்த்துண்ட பணத்தில் ரொம்ப சிக்கனமாக செலவு செய்து பணத்தை சேர்த்து 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 வச்சு ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆறார், செல்வந்தர் ஆறார். அவர் செல்வந்தர் ஆறத்துக்கு என்ன காரணம்னா, கடுமையாக உழைச்சார், ராத்திரி பகலாக வேலை பார்த்தார். ராத்திரி பகலாக வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செலவெல்லாம் குறைச்சி சிக்கனமாக வச்சுட்டு பணக்காரனானார். இப்படியும் சில பேர் பணக்காரர் ஆகிறா பார்க்குறோம். சில பேருக்கு யாரோ ஒருத்தர் திடும்னு நிறையா பணம் கொடுக்குறா, அடுத்த க்ஷணம் அவர் பணக்காரர் ஆகிடுறார். ரெண்டு பேரும் செல்வந்தர்கள் தான், ஆனால் ரெண்டு பேரும் செல்வந்தர்களாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் செல்வந்தர்களான வழியில் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் தானாக அதை முயற்சி பண்ணி உழைத்து சம்பாதித்தார், ஒருத்தருக்கு அது தானாகவே பிராப்தமாச்சு, இன்னொருத்தர் கொடுத்தார். அவருடைய தாத்தாவோ பாட்டியோ இருக்கா, அவன் பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அந்த பணம் இவர்கிட்ட வந்து சேர்ந்தது, ஒரு பெரிய நிதி வந்தது. இப்படிலாம் பார்க்குறோம். அந்த வித்தியாசம்தான் இந்த யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும். யோகி பிராணாயாமம் பண்ணி பிராணனை அடக்கி எவ்வளவுக்கு எவ்வளோ பிராணன் அடக்க முடியுமோ அடக்கி இப்படியே நேர நிமிர்ந்து உட்கார்ந்துண்டு ஆசன சித்தி அப்படின்னுட்டா, நம்ம சாதாரணமாக கீழே உட்காந்துக்கிறோமே இதுக்கு சுகாசனம்னு பேர். வலது காலை தூக்கி போட்டுண்டு உட்காந்துண்டா வீராசனம் அப்படின்னு பேர். ரெண்டு கால்களையும் இப்படி தூக்கி போட்டு உட்காந்துண்டா பத்மாசனம் அப்படின்னு பேர். அந்த பத்மாசனத்தையே வேறு மாதிரி மாற்றி போட்டுண்டா பந்த பத்மாசனம் அப்படின்னு பேர். அது மாதிரி குக்கூடாசனம், கோழி மாதிரி, மயில் மாதிரி, மயூராசனம், இப்படி ஆசனங்கள்லாம் உண்டு. இத்தகைய ஆசனங்களில் உட்கார்றதுனாலேயே மனசு உருமுகப்படும் அப்படிங்கிறது யோகசாஸ்திரம். தியானம் பண்ணும்பொழுது ரெண்டு கையும் இப்படி மூடி வச்சுண்டு இந்த இடத்துல வச்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தியான சாஸ்திரங்கள் சொல்கிறது. தியான சித்திக்கும் முத்ரை காண்பிக்கிறது, சின்முத்ரை தரிச்சுண்டு தியானம் பண்ணுறது, ரெண்டு கையிலையும் இப்படி முத்ரை வச்சுட்டு தியானம் பண்ணுறது இப்படி சொல்லியிருக்கு. உடம்பில் அஞ்சு பிராணன் ஓடுறதா நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது. மேலே போகக்கூடிய பிராணன், கீழே போகக்கூடிய பிராணன், உள்ளுக்குள்ளே சுத்தக்கூடிய ஒரு பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படிங்கிற பிராணன் ஓடுறதா சொல்கிறது. அந்த பிராணனை பற்றின சாஸ்திரங்கள் தான் பிராணாயாமம். அதை எப்படி அடக்கிறது, ஒரு முரட்டு குதிரையை கடிவாளம் போட்டு அடக்கிற மாதிரி. பிராணனை இழுத்து வெளியில் விட்டு இழுத்து வெளியில் விடுறதுக்கு தான் நாடி சுத்தி அப்படிங்கிறது பேர். பிராணனை உள்ளுக்குள்ளே பல நிமிடங்கள் நம்மளால் அடக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு வந்து அந்தர்முக கும்பகம். வெளியில் அடக்க முடிஞ்சதுன்னா பிராணனை வெளியில் விட்டுடணும், இழுக்கவே கூடாது, பகிர்முக கும்பகம் அப்படிங்கிறதெல்லாம் பேர்.
இன்னும் சில பேர் ரொம்ப ஹடயோகத்தில் காது கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் அடைச்சிண்ட தியானம் பண்ணுவான். சில ஹட்டயோகம், ஹட்டம்னா ஒரு குழந்தை நான் ரொம்ப விஷமம் பண்ணி ஏதாவது எனக்கு இந்த க்ஷணம் இது வேணும் அப்படின்னு கேட்டதுன்னா ஹட்டம் பண்ணாதரா, ஹட்டம் பிடிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹட்டம்னா பிடிவாதம், பிடிவாதமாக சரீரத்தை அடக்கி பிடிவாதமாக பிராணன் அடக்கி அப்படி பண்ணக்கூடிய யோகத்துக்கு ஹட்டயோகம். அந்த ஹட்டயோகத்தினாலே மேலே பறக்கலாம், தண்ணி மேலே நடக்கலாம், நினைத்த பொருளை கையில் வரவழிக்கலாம். ஆனால் இதுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்காக பகவான் தெரிவானானா தெரிய மாட்டான். அவனுக்கு முக்தி உண்டானா முக்தியும் கிடையாது, அவனுக்கே கிடையாதுன்னா அப்புறம் அவன்கிட்ட போகிறவாளை பற்றி கேள்வியே கிடையாது. ஆனால் இத்தகைய சித்திகள்லாம் உண்டு. சித்திகள்லே அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது பிரசித்தி. தன்னை வந்து ரொம்ப சின்னதாக பண்ணிக்கிறது, பெருசாக பண்ணிக்கிறது, ஒரு வெயிட் இருக்கிறதா பண்ணிக்கிறது, வெயிட் இல்லாததா பண்ணியிருக்கிறது, ஒரே இடத்துல பல பேருக்கு பல விதமாக காட்சி தர்றது. தனுர்வித்தேன்னு ஒரு வித்தையில் சொல்லியிருக்கான், தான் இருக்கிறது பொறுத்தையாருக்கு தெரியாமல் பண்ணிக்கிறது, பூமிக்கு அடியில் கீழே என்ன இருக்குங்கிறத பார்த்து சொல்கிறது, இப்படி நிறையா இருக்குது. சித்திகள்னால் ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம நினச்சிக்க வேண்டாம். நிறையா நம்ம எவ்வளோ பேருடைய சரித்திரங்களை படிக்கும் பொழுதும் எவ்வளோ பேரை நம்ம நேரில் பார்க்கும் பொழுதும் இவ்வளவு தான் சித்திகள், இது தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே நிறையா படித்து பார்த்துருக்கோம். பார்க்கும்பொழுது எவ்வளோ பேரோட பழகி அவர்கள் பார்த்தவர்களை அப்படிலாம் பார்க்கும்பொழுது என்னென்னவோ இருக்குது, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியவே புரியாது, இப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். இப்படி நிறையா சித்திகள் இருக்குது. ஆனால் அதில் எட்டு ரொம்ப பெரிய சித்தி அப்படின்னா அஷ்டமகா சித்தி, அஷ்டமா சித்தி அப்படிலாம் சொல்லி வச்சுருக்கா. பொறுத்தியார் மனசில் பிறர் மனம் அறிதல், அவர்கள் என்ன நினச்சின்னு சொல்கிறது, தூரதேசம் அறிதல், தூரத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சித்தி. அந்த பகவத் பக்தர்களுக்கு அத்தகைய சித்தி வந்து அவர்களை தேடி தானா வருது பகவானோட கிருப்பையினால. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அத்தகைய சித்திகள் அவர்களுக்கு வந்தும் கூட அந்த சித்திகளை அவர்கள் லட்சியம் பண்றதே இல்லை. ஒரு பக்தருடைய வீட்டில் ஒரு யோகீஸ்வரர் வந்தார். யோகத்தினால அவருக்கு நிறைய சித்திகள்லாம் கைகூடி இருந்தது. அந்த பக்தர் எப்பொழுதும் தரித்திரத்தில் இருந்துட்டு பகவானை பஜனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். அந்த யோகீஸ்வரருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இப்படி ஒரு பக்தனாக இருக்கான், இவ்வளவு நல்லவனாக இருக்கான், ஆனால் இவன்கிட்ட ஒரு சித்தியும் காணுமே, அதனால தானே தாரித்திரியத்தில் இருக்கான், ஏழ்மையில் இருக்கான். ஏதாவது ஒரு சித்தி இருந்ததுன்னா ஜனங்கள்கிட்ட அதை பிரயோகப்படுத்தி காண்பித்து 10 காசு சம்பாதிச்சு சௌக்கியமாக இருக்கலாமே, இவன் நல்லவனாக இருக்கான், வேணா இவனுக்கு 2 சித்தி சொல்லி கொடுக்கலாம். அவனை கூப்பிட்டார் இந்த பக்தனை, அப்பா நான் ஒரு சித்தி சொல்லித்தரேன், இதை மாதிரி நீ பண்ணினேன்னா என்ன ஆகலாம், நீ எல்லாரும் பார்க்கும் பொழுதே யானை மாதிரி பெருசாகிடலாம், அப்புறம் இன்னொரு விதமாக நான் சொல்கிற மாதிரி நீ பிராணம்லாம் அடக்கினா நீ கொசு வாட்டம் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிடலாம். அப்புறம் இப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது அவன் சொன்னான், இதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், இந்த மாதிரி யானை ஆகிறதுக்கும் கொசு ஆகிறதுக்கும் பிராணன் அடக்கி உட்காந்துண்டு கொஞ்சம் பாவம் பண்ணினாலே போகிறோமே, நிறையா பாவத்தை பண்ணினா யானையாக பிறக்கலாம், பூனையாக பிறக்கலாம், கொசுவாக பிறக்கலாம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். அப்புறம் சொல்லிவிட்டு அந்த பக்தர் சொல்கிறார், நான் இது மாதிரி யானையாகவும் ஒரு ஜென்மம் எடுத்திருப்பேன், கொசுவாகவும் ஒரு ஜென்மம் எடுத்திருப்பேன், ஒரு ஜென்மம் என்ன எவ்வளோ ஜென்மம் எடுத்திருப்பேன், அந்த ஜென்மாவிலெல்லாம் எனக்கு பகவத் பக்தியும் பகவன் நாம கீர்த்தனமும் சித்திக்காததுனால தானே நான் இப்படி மனுஷனாக பிறந்துட்டுருக்கேன், அதனால் சித்திகள் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு அந்த யோகீஸ்வரருக்கு உபதேசம் பண்ணுறார். ரங்கநாதன் மேலே நிறையா பாடல்கள் பாடினார் ஒருத்தர், திரு அரங்கத்து அந்தாதி, திரு அரங்கத்து மாலை, திரு அரங்க களம்பகம், ஸ்ரீ ரங்கநாயகி ஊசல், திருவேங்கட மாலை, திருவேங்கடத்து அந்தாதி, அழகர் அந்தாதி, 108 திருப்பதி அந்தாதி, வைகுண்டநாதர் சந்நிதி, இப்படி நிறையா கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அத்தகைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னுட்டா, இவருடைய இந்த 8 நூல்களையும் சேர்த்து அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவா, பரபிரம்ம விவேகம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கார். இவர் யாரு அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு பேர் இவருக்கு. அவள் அப்பா அம்மா அவருக்கு பேர் வச்சது என்னவோ அழகிய மணவாளதாசர்னு பேர்.
இவருக்கு சம்ஸ்கிருதத்திலையும் ரொம்ப கெட்டிக்காரர், தமிழ்லையும் ரொம்ப கெட்டிக்காரர். அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஸ்திர ஞானம் உடையவர். நிறைய கவி எழுதுவார், கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். அந்த காலத்தில் இருக்கிற ராஜாக்கள் பெரும்பாலும் ரசிகர்களாகவும் வித்வான்களாக இருந்தால் அத்தகைய வித்வான்களை கூப்பிட்டு வந்து தன்னுடைய சபையில் வச்சுக்கிறது தன்னுடைய சபைக்கு ஒரு கௌரவம் அப்படிங்கிறத அவர்கள் நினச்சதுனாலையும் அவர்கள் என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு ராஜசபை அப்படின்னா சங்கீதத்தில் பெரிய கெட்டிக்காரர்களாக நிறையா பேர் இருப்பான், மொழி புலவர்கள் நிறையா பேர் இருப்பான், சாஸ்திரம் படித்தவர்கள் நிறையா பேர் இருப்பான், நாட்டியம் தெரிந்தவர்கள் நிறையா பேர் இருப்பான், ராஜாங்க காரியங்களில் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இருப்பான், நிர்வாக விஷயத்தில் ஆலோசனை சொல்லக்கூடிய இதெல்லாம் நிறைந்தது தான் ராஜாவுடைய சபை, தர்பார். ராஜா அப்படின்னா ஏதோ அவர் மட்டும் ஒரு சிம்மாசனத்தை போட்டுன்னு உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். முக்கியமான தர்பாரில் வந்து இத்தகைய ராஜாவுடைய பரிவாரங்கள், அந்த ராஜாவுடைய தர்பாரில் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் பொழுது அந்த நாட்டிய கச்சேரிகள் நடக்கும், சங்கீத கச்சேரிகள் நடக்கும், வித்வான்களுடைய ஒரு சர்ச்சை அதெல்லாம் நடக்கும். ராஜா வந்து ஒரு முதல்ல ஒரு எழுத்து சொல்லி இதில் ஒரு கவிதை கேட்பார், கடைசியை எழுத்து சொல்லி அதில் ஒரு கவிதை கேட்பார், ஒரு பொருள் கொடுத்து அதில் கவிதை பண்ண சொல்லுவார், ஒரு கவிதையை கொடுத்து இதுக்கு பொருள் என்னன்னு கேட்பார், முதல் வரி கொடுத்து அதை முடிக்க சொல்லுவார். இப்படி வித்வான்களை போஷிக்கிறது, அவர்களுடைய வித்வத்தை ரசித்து போஷிக்கிறது, இப்படிலாம் ராஜாக்கள் பண்ணுவார். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய வித்வானாக இருந்ததுனால அந்த காலத்து ராஜா அவருக்கு நல்ல ஒரு பெரிய பதவியை கொடுத்து தன்னுடைய ராஜசபையில் வச்சிருந்தார். ராஜசபையில் வச்சுருக்கும் பொழுது அவரோ ரங்கநாதர்கிட்ட அத்தகைய பக்தி அவருக்கு, பெரியமாரி பெரிய பெருமாள்கிட்ட ரொம்ப பக்தி அவருக்கு, அத்தகைய பக்தியோடு ராஜசேவையும் பண்ணிட்டு இருக்கார். வித்வான், நல்லா படித்தவர், வடமொழியும் தெரியும், தமிழ் மொழியும் தெரியும், கவிகள் எழுதக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். ப்ரீ ராஜசபையில் ஒரு நாளைக்கு இருந்துருக்கும் பொழுது, தர்பார் நடந்துருக்கும் பொழுது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிச்சோ இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து தேர் உற்சவம் நடக்கிறதே அப்படிங்கிறார், தனக்குத்தானே பேசுகிறார். பெருமாள் தேரில் எழுந்தருள்றார் அப்படின்னு நேரில் பார்க்குற மாதிரி சொல்கிறார். பெருமாள் தேரில் எழுந்தருளும் பொழுது பக்கத்தில் தீவெட்டி எடுத்துகிட்டு வரவர் ரொம்ப கிட்டக்க வந்துட்டாரே தேர் கிட்டக்க அப்படிங்கிறார். அவர் தீவெட்டியை கவனிக்காமல் தேர் கிட்டக்க கொண்டு வந்ததுனாலே தேரில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலைகளில் நெருப்பு பிடிச்சுன்றுத்தே அப்படிங்கிறார். அப்படி நெருப்பு பிடிச்சுன்றுத்தேன்னு சொல்கிறவர் தன்னுடைய மேலே ஒரு வஸ்திரம் அங்க வஸ்திரம் போட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படி தேய்க்கிறார். தேய்ச்சிட்டேன், நல்ல வேலை நெருப்பை அணைச்சிட்டேன் அப்படிங்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கின்றவாம் அவர் ஏதாவது தனக்குத்தானே பேத்துறாரா, ஏதாவது ஆயிடுத்தா அவருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை ராஜா கிட்ட கொண்டு போய் சொல்கிறார். ராஜசபையில் இந்த மாதிரி பேசின்னு இருந்தார் அன்னைக்கு. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ரதத்தில் எழுந்தருள்றான். ரதத்தில் எழுந்தருள்ற அந்த பெருமாளுக்கு தீவெட்டி எடுத்துகிட்டு வரவர் ரதத்தோட சமீபத்தில் வந்துட்டார் திரைச்சீலையில் நெருப்பு பிடிச்சின்றது அப்படின்னு அணைக்கிறார். இதெல்லாம் நடக்கிறது மதுரையில். மதுரையில் தான் ராஜாவுடைய சபையில் அவர் இருக்கார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவத்தை பற்றி இன்றைக்கி சொல்கிறார். ராஜா விசாரித்து பார்த்ததில் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ரதத்தில் எழுந்தருள்வார், அந்த உற்சவம் நடக்கிற நாள்னு தெரிந்தது. உண்மையிலேயே இன்றைக்கு ஏதாவது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தேரில் எழுந்தருளும் பொழுது அப்படி ஏதாவது திருச்சீலையில் நெருப்பு பிடிச்சிண்டதா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னுட்டு ஆள் அனுப்பி ராஜா விசாரித்து பார்த்தா அந்த மாதிரியே நடந்திருக்காங்க. தீவெட்டி எடுத்துட்டு வரவர் கிட்டக்க வந்திருக்கார், திருச்சிலையில் நெருப்பு பிடிச்சிருக்கு, அது ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுறது. ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு இன்னொரு ஆள் அனுப்பி அந்த நெருப்பை எப்படி அவர்கள் அணைத்தாளாம் அதை கேட்டுண்டு வா. அடுத்த ஆள் போய் கேட்கிறான்ட்டு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நம்பெருமாள் ரதத்தில் வரும்பொழுது திருச்சியிலே ஒரு தீவெட்டிக்காரர் சமீபத்தில் வந்ததுனால நெருப்பு பிடித்ததாமே, அந்த நெருப்பு எப்படி அணைக்கப்பட்டது அப்படின்னுட்டா அவர்கள் சொல்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பக்கத்தில் இருந்தார், அவர் தான் அப்படி அணைத்து விட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜாவுக்கு நம்பவே முடியல,
அரசவையில் வந்து அன்றைக்கு பார்த்தா அன்றைக்கு அதே தினத்தில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்கே இருக்கார். கோவிலில் வந்து ஒருத்தர்லேயே ரெண்டு பேர்லேயே அந்த ரதோத்சவத்தில் கலந்துண்டவர்கள் எல்லாரும் சொல்கிறான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்கே தான் இருந்தார், எங்கள் கூட ரதத்தில் ரதோத்சவத்தில் அவர் இருந்தார், கலந்து கொண்டார். ராஜாவுக்கு பயம் வந்துடுத்தோம், இவர் ஏதோ மகாபுருஷர் போல இருக்கு, நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஒரு கவி பண்டிதர் வித்வான் நினச்சிட்டு இருந்தோம், அவர் ரொம்ப மகாபுருஷர், அவரை ஒரு வேலையில் நம்ம வச்சுட்டு இருந்தோமானால் ஏதாவது அவரை கோபித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னு ஆயிடுத்துன்னா அது பாகவத அபச்சாரமாக போயிடும். அதனால் ராஜா ரொம்ப பயந்துன்னு இருக்கும்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனமாகுது. அந்த சொப்பனத்தில் காவேரியிலே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தீர்த்தம் ஆடிவிட்டு ரங்கநாதருடைய சன்னிதானத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறார். போகும்பொழுது ராஜா பார்த்துட்டே இருக்கும்பொழுது பார்த்தா அவர் திரும்பி வரலை. அப்படி ஒரு சொப்பனம் ராஜாவுக்கு ஏற்பட்ட உடனே ராஜா பார்த்தான், மறுநாள் கூப்பிட்டான், பிள்ளை பெருமாள் ஐயங்காரன் நீங்கள் உங்களுடைய ஒரு பக்தியும் உங்களுடைய ஒரு பெருமையும் தெரியாமல் உங்களை நான் வேலையில் வச்சுன்ட்டேன், உங்களை ஒரு கவி வித்வான் நினச்சேன், இப்பேற்பட்ட ஒரு பகவத் பக்தராக இருக்கீர், நான் ஏதாவது அலுவல் நிமித்தமாக உங்கள் கிட்டே தெரியாமல் அபச்சாரப்பட்டு இருந்தேன்னா அதை நீங்கள் என்னை க்ஷமிக்கணும் மன்னிக்கணும்னு கேட்டுண்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் பண்ணுறதுக்கு ஒரு கைங்கரியமாக அதை சந்தோஷமாக நினச்சின்ற பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ராஜாட்ட கேட்கிறார், எனக்கு பெரிய பெருமாளுடைய கோவிலில் நிரந்தரமான வாசம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ரங்கநாதனுடைய ஆலயத்தில் நிரந்தர வாசம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜாவும் சந்தோஷப்பட்டு அதற்கான எல்லா வசதிகளும் அவர் பண்ணித்தரான். இந்த ரதத்தில் உற்சவத்தில் தானே திருச்சியலை பற்றி கொண்டு எரிந்த போது அது அங்கிருந்தே அதை பார்த்து அணைத்தார். அவர் ரங்கநாதனுடைய ரதோத்சவத்தை பற்றி அவர் பாடின ஒரு பாடல் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட பிராச்சீனமாக அவர்களுடைய பழக்கத்தில் இருக்கு. ஒன்றும் அறியாத ஊமைகால் தென் அரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார் நின்று வடம் பிடிக்க வாருங்கள் வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற கால். பகவான் ரதோத்சவத்தில் வர்றதில் சொல்கிறார், ஏ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கவாசிகளே பக்தர்களே, வைகுண்டத்தில் உங்களுக்கு இடம் பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த ரங்கநாதனுடைய வடத்தை வந்து பிடியுங்கோ, தேர் வடத்தை பிடியுங்கோ, இன்று திருத்தேரில் ஏறினார் நின்று வடம் பிடிக்க வாருங்கள் வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற கால். இவருடைய கவி மேலே ஆசைப்பட்டு திருவேங்கடமுடையான் இவருக்கு பிரத்யக்ஷமாகி எனக்கு பாடல்கள் நீ எழுதணும்னு ஆசைப்பட்டு வாங்கின்றா, அதுதான் திருவேங்கட தந்தாதி திருவேங்கட மாலை. அதெல்லாம் இன்றைக்கு நம்ம ஸ்ரீரங்கநாதருடைய கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரும்பொழுது ராஜமகேந்திரனுடைய திருச்சுற்றிலே தென்கிழக்கு பக்கத்தில் ஒரு திருவேங்கடமுடையானுடைய சித்திரம் அங்கே பெருசாக இருக்கு. அந்த திருவேங்கடமுடையானுடைய சித்திரம் அந்த கோவிலில் ஸ்ரீரங்கத்து கோவிலில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு வெங்கடமுடையான் பிரத்யக்ஷமாக தரிசனம் கொடுத்தான். அந்த கொடுத்ததுனால தான் திருவேங்கட மாலை திருவேங்கட தந்தாதி இதெல்லாம் அவர் எழுதினார் அப்படிங்கிறது தெரிகிறது. பிறகு அவரை வந்து ஆளிநாடான் சுற்றில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கத்தில் ஒரு மணல் பகுதியில் ஒரு பசுமாடு வந்து அவரை முட்ட அவர் பரமபதித்தார். ஆனால் இப்படி ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிறத அவர் முன்பாகவே தெரிவிக்கவும் தெரிவித்தார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விசேஷம்.